வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் நடத்தப்பட்டிருப்பது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி இன்று வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறாா் பிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் குறித்து இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு பேச்சுக்களை தொடங்க வேண்டும் அரசுக்கு விவசாயிகள் சங்கங்கள் கடிதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியா நிதானமாக ஆடி வருகிறது விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலிற்கான தேர்தல் நடத்தப்பட்டிருப்பது இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக கூறினார் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெற முடியும் என்று கூறினார் ஜம்மு காஷ்மீரில் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் இருக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலை ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகம் சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக பாராட்டு தெரிவித்த பிரதமர் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படவில்லை என்றார் जम्मू कश्मीर के लोगों को भी मुश्किल से समय में बहुत राहत मिली है यहां के करीब एक लाख गरीब मरीजों का अस्पताल में पांच लाख रुपए तक का मुफ्त इलाज किया गया है इन निकल मध्य उमचर अमित शाह का कल पैसे ஜம்மு காஷ்மீர் மாநிலம் விரைவாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக கூறினார் பிரதமர் மோடி அகில இந்திய வானொலி மூலமாக தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் எழுபத்தி இரண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் ஒலிபரப்பு செய்யும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் மேலும் டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு இயக்கப்படவுள்ள நூறாவது கிசான் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காலிஃபிளவர் குடைமிளகாய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் மிளகாய் வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளையும் திராட்சை ஆரஞ்சு மாதுளம் வாழை உள்ளிட்ட பழங்களையும் இந்த ரயில் கொண்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலில் செல்லும் பாதை முழுவதும் உள்ள விவசாயிகள் விரைவில் அழுகும் தன்மை கொண்ட பொருட்களை ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எவ்வளவு பொருட்கள் வேண்டுமானாலும் ஏற்றிச் செல்லலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது போக்குவரத்து செலவில் பழம் மற்றும் காய்கறிகளுக்கு மத்திய அரசு ஐம்பது சதவீத மானியத்தையும் வழங்குகிறது தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையு யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று அடிக்கல் நாட்டினார் நான்கு நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் சவுத்வாதி பகுதியில் பள்ளி கட்டுமானத்திற்கும் பாரம்பரிய நடைபாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டியதோடு ஐஐடி வதோதரா சர்வதேச வளாகம் மற்றும் கோக்லா பகுதியில் பள்ளி ஒன்றையும் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பாராட்டு தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சமூக வளர்ச்சியில் இந்த யூனியன் பிரதேசங்கள் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதையும் அதற்காக மத்திய அரசு விருது அளித்துள்ளதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார் சுயசார்பு திட்டத்திலும் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதிலும் இந்த நான்கு யூனியன் பிரதேசங்களும் அதிக ஆர்வம் காட்டுவதை குறிப்பிட்டு பேசிய அவர் நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார் கோட்டைக்கு இன்று செல்லும் குடியரசுத் தலைவர் ஒலி ஒளி காட்சியை தொடங்கி வைக்கிறார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் வழியில் வளர்ச்சிக்கும் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற மூன்றாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் வாஜ்பாயின் ஆட்சி நாட்டின் பொற்கால ஆட்சியாக திகழ்ந்தது என்று கூறினார் தேச ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் விதமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கூட்டணி அரசியலின் தந்தை என்று சொல்லும் அளவிற்கு பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து அடல் பிகாரி வாஜ்பாய் செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இருபத்தி மூன்று கட்சிகளை கொண்ட கூட்டணி அரசை அவர் வெற்றிகரமாக நடத்தியதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் தேசத்தின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இன்றி முடிவுகளை அவர் எடுத்ததாகவும் வெங்கைய நாயுடு கூறினார் மணிப்பூர் மாநிலத்தில் ஏழு மிகப்பெரிய திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் மாநில தலைநகர் இம்பாலில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் அமித்ஷா உரையாற்றவுள்ளார் முன்னதாக நேற்று அஸ்ஸாம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை ஏற்படுத்தவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வடகிழக்கு மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும் இந்த மாநிலங்களில் உள்ள சில பிரிவினைவாத அமைப்புகள் இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் தற்போது இம்மாநிலங்களில் அமைதி நிலவுவதாகவும் பிரிவினைவாத சக்திகள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மத்தியில் முன்பு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி வடகிழக்கு மாநிலங்களின் இளைஞர்களுக்காக எந்தவொரு திட்டத்தையும் உருவாக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார் இந்தியா பங்களாதேஷ் இடையே செய்து கொடுக்கப்பட்டுள்ள எல்லை ஒப்பந்தத்தில் மணிப்பூர் மாநிலத்திற்கு எதிராக பொருளாதார தடை விலகும் என்றும் அவர் தெரிவித்தார் அஸ்ஸாமில் அமைதியை ஏற்படுத்த சமீபத்தில் நடத்தப்பட்ட போடாலாந்து கவுன்சில் தேர்தல் உள்ளிட்டவை முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று எனவும் அமைச்சர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கத்தாரில் இன்றும் நாளையும் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தனது பயணத்தின்போது கத்தார் துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மானை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் மேலும் கத்தார் அரசு நிர்வாகத்தின் உயர் தலைவர்களையும் அவர் சந்திக்கவுள்ளார் கத்தார் நாட்டிற்கு ஜெய்சங்கர் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் அவர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இருதரப்பு தொடர்பான விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் கொரோனா தொற்று காலத்தில் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு கத்தார் அரசு செய்து கொடுத்த மருத்துவ வசதிகளுக்கு இந்திய அரசின் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளார் விளம்பர பிறகு செய்திகள் தொடரும் பார்ட்டி வேணும் முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐடியா இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் பீட்சா பார்ட்டி ஏ சரி கார்டையும் பின்னையும் கூட ஏன் கார்ட் டீடைல்ஸ் நானே தான் போடுவேன் ஆர்பிஐ சொல்லுது உங்க பின் ஓடிபி சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்ஒர்க்ல மட்டும் செய்யுங்க பை கேர்ள்ஸ் எங்க போறேன் கேக்கலையா நோ ஷேரிங் ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கிறது சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான தேதி இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முக்கியமான செய்தி அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் முன்னதாக இம்மாதம் அமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றும் போது சிபிஎஸ்இ பொதுத்தேர்வு பிப்ரவரி மாதத்திற்கு பின்பு நடத்தப்படும் என்று கூறியிருந்தார் பொதுவாக சிபிஎஸ்இ செய்முறை தேர்வுகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் பொதுத்தேர்வு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் வரை நடத்தப்படுவது வழக்கம் தற்போது கொரோனா தொற்று காரணமாக இந்த தேர்வை வழக்கமான தேதியில் நடத்த முடியவில்லை ஆய்வக பரிசோதனைகளில் பங்கேற்க பள்ளிகளுக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் பேச்சு நடத்த முன்வருமாறு மத்திய அரசு விடுத்த அழைப்பை விவசாயிகள் சங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன நாளை மறுநாள் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசிற்கு விவசாயிகள் சங்கங்கள் கடிதம் எழுதியுள்ளன மத்திய வேளாண் அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அரசு எந்திரங்கள் பிரச்சாரம் செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் உட்பட நான்கு முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மின்சார திருத்தச் சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபதில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்பதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாட்டை தேசிய விவசாயிகள் ஆணையம் செய்ய வேண்டும் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டும் அந்த சட்டத்தின் கீழ் விவசாயிகள் மீது தீர்வை விதிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் சங்கங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளன வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் சங்கங்களுடன் மத்திய அரசு ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் ஆயிரத்தி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஏழு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனா் நேற்று மட்டும் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதையடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தற்போது தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சையில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் புதிதாக இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரமாக அதிகரித்துள்ளது இது உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையாகும் தற்போது இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் இந்நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் இரண்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதமாகும் கடந்த பதிமூன்று நாட்களாக நாடு முழுவதும் கொரோனா தொற்று பெருமளவு குறைந்து வருகிறது நாள் ஒன்றிற்கு முப்பதாயிரத்திற்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே புதிதாக நோய் தொற்று பதிவாகிறது நேற்று இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே ஒரு லட்சத்தை எட்டியது இந்தியாவில் உயிரிழப்பும் மிக குறைவாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்தினர் மட்டுமே உயிரிழந்ததாகவும் உலகிலேயே மிக குறைந்த உயிரிழப்பு கொண்ட நாடு இந்தியா என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா உணவு இடைவேளை வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது தொன்னூறு ரன் எடுத்திருந்தது மெல்பர்னில் நடைபெறும் இப்போட்டியில் இரண்டாவது நாளான இன்று இந்தியா நிதானமாக விளையாடி வருகிறது முன்னதாக நேற்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து ரன் எடுத்தது இந்திய அணியின் சார்பில் பும்ரா நான்கு விக்கெட்டுகளையும் அஸ்வின் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் நான்கு போட்டிகளைக் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் வணக்கம்